இன்ஸ்பெக்டர் அவங்க மாரல் சப்போர்ட்டுக்காக ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் பெற்றோர் வந்து எங்கள் பிள்ளைங்களை டீச்சருக்கு அவங்க சொன்னது, நீங்கள் பெரம்பை கீழே போட்டீங்க, நாங்கள் பெரம்பை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன காரணம், மாணவர்களோட நிலைமை சரியில்லை ஒரு 10-15 வருஷமாக. ஆசிரியர்கள் பற்றாக்குறையினால தான் இந்த நிலைமை இருக்குது. ஒவ்வொரு வகுப்புலேயும் சரியாக ஆசிரியர் இருந்து பிள்ளைங்களை வழிநடத்திருந்தால் இந்த சமூக சீர்கேடு நடக்குமா? இளம் குற்றவாளிகள் அதிகரிப்பாங்களா? காலி பணியிடங்களை நிரப்புங்க. அதாவது மாணவர்கள் கையில் தான் நம்மளோட அரசே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ மாணவர்களோட நலன் வந்து உணவுலேயோ பொருள்லையோ வந்து சரியாகாது. சிறந்த கல்வியில் தான் அவங்க நல்ல மனுஷங்களாக மாறுவாங்க. ஸோ சிறந்த கல்வியை கொடுக்கறதுக்கு நல்ல ஆசிரியர்கள் வேணும். எங்களை வந்து பணி அமர்த்தினா கட்டாயமாக தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களோட நிலைமை மாறும், திருந்துவாங்க. இளம் குற்றவாளிகளோட குற்றங்கள் தடுக்கப்படும். 11 வருடத்துக்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சொன்னது 3192. அதுலேயுமே இப்போ 2700 தான் போஸ்டிங் போகிறாங்க. அதுக்கு வந்து இப்போ சமீபத்தில் நவம்பர் 8 முதல்வர் தலைமையில் ஒரு ஆய்வுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆய்வுக்கூட்டத்தில் முதல்வர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, 3000 ஆசிரியர்கள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்களாம் யாருங்க சார்? நாங்கள் 11 வருடத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸாமை அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெடிக்கேஷன், ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. நான் 2010 பிஎட் பண்ணேன். அப்போ 14 வருஷம் நான் அந்த ஆசிரியர் ஆகிற கனவோட வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே பிஎட் முடிச்சுட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வை முடிச்சுட்டு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை முடிச்சுட்டு, நியமன தேர்வை முடிச்சுட்டு, நீங்கள் காலி பண்ணிடுங்க எண்ணிக்கையை உயர்த்தி கொடுக்காதனால பாதிக்கப்படுறது யாருங்க சார்? எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப 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 பின்னோக்கி போயிடுச்சு. எல்லாருமே வந்து கிடைக்கிற வேலை கூலி தொழிலாளிகளாக மாறிட்டாங்க. பெயிண்டர் வேலை, கம்பி கட்டுற வேலை, என்னென்ன வேலை கிடைக்குமோ அதை பண்ணுறாங்க. என்ன காரணம், ஆசிரியருக்கான வாய்ப்பு எங்களுக்கு எங்கே போனாலும் மறுக்கப்படுது. அந்த காலி பணியிடங்களை எண்ணிக்கை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு நாங்கள் போகாத இடம் இல்லைங்க சார். சிஎம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் மனு கொடுத்தோம். டெபுட்டி சிஎம் எல்லா இடத்துக்கு போனாங்க. அங்கேயும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பார்த்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம். போஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு, போஸ்ட்டு மெயில் சொல்ல முடியாத அளவுக்கு. இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும்? எத்தனை முறை டிபிஐக்கு வந்து நாங்கள் சாரை நேரடியாக பார்த்துருக்கோம், டைரக்டர். ஆனால் எங்களுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். எங்களை காலி பண்ணிடுங்களை உயர்த்தலைங்க சார். நாங்கள் போன ப்ரெஸ் மீட்டை நம்பி போனோம், காலி பண்ணிடுங்களை உயர்த்தலை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நம்பி வந்திருக்கோம் சார். எங்களை ஒன்று கருணம் கொலை பண்ணி எங்களெல்லாம் வந்து அவங்களே பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு இனிமேட்டு வந்து ஒன்று வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிடுங்க. எங்களால் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க சார். ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கவர்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன ப்ரெஸ் ரிலீஸ்னா, பட்டதாரி ஆசிரியர்கள் இளநிலை ஆசிரியரோட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது, இவ்வளோ பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் நியூஸ் வரணும், கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரணும், ஒரு ப்ரெஸ்ஸான ஒரு முறையான அறிவிப்பு டிஆர்பிலேருந்து வரணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து எங்களுக்கு கொடுக்கல. அவங்கள கேட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு யூசர் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை வந்து எங்களுக்கு இவ்வளோ போட சொன்னால் உங்களுக்கு போடுவோம். அவங்க எங்களுக்கு மெயில் நாங்கள் அனுப்புனதுக்கு கோடிக்கணக்கான மெயில் அனுப்பியிருக்கோம், எவிடன்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான போஸ்ட் அனுப்பியிருக்கோம் சார். பொய் இல்லை சார் இது. என்னோடய வலி வந்து நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறீங்க. எங்கள் எல்லாரோட வலி சார். நான் எமோஷன் ஆனால் அழுதுருவேன். பண்ணுவாங்க இந்த ஆட்சியில் நாங்களாம் ஒரு ஆசிரியர் ஆயிடுவோம் அப்படின்னு கனவோட தான் ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல. மேடம் சார், பணியிடங்களோட எண்ணிக்கை எக்ஸாக்டாக தெரியலங்க சார். அரசு தரப்பில் இருந்தாங்க சார் அது சொல்லணும். ஆனால் தற்போது அவங்க போன ஆனால் பேனரில் வந்து 6500 பணியிடங்களை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. தற்போது 2756 அப்படிங்கிற பணியிடங்களை மட்டும்தான் சார் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது போன தடவை போன ஆனால் பேனரில் வெளியிட்ட பணியிடங்களையாவது அவங்க மினிமம் நிரப்புனா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் தேர்வர்களுக்கு. குடும்பத்தில் இதனால் வேலை இல்லாத காரணத்தினால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, சொந்தக்காரங்களுக்குள்ளே பிரச்சனை வருது. இதனால் நிறைய கணவன் மனைவிகளுக்குள்ளே டைவர்ஸ்களும் போகிற சூழ்நிலைகள்லாம் நாங்கள் பார்க்குறோம். வேலை இல்லை, இன்னும் எத்தனை நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த மாதிரியான காரணங்களால். இந்த அரசு எப்போ வேலை கொடுக்கும் உங்களுக்கு? ஆசிரியர்களுக்கு எப்போ வேலை கொடுக்கும் இந்த மாதிரி கேட்டு சார், நாங்கள் 15 வருஷமாக காத்துட்ருக்குறோங்க சார், இன்னுமே வேலை கிடைக்கல. நான் 2011 சிவிக்கு போயிட்டு வந்தேங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.